Hey guys, welcome back to another video. I'm already ரொம்ப டயர்டா இருக்கேன். ஏனா இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நான் நேத்துல இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்படி நான் நேத்து எடுத்துட்டு நேத்து ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கறேன். நேத்து ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கும்போது நடுல திடீர்னு மலையனோ ஒரு அங்காளியே தாயே அப்படின ஒரு குரல் என்னறானு போய் வீடியோ பார்த்தனா எங்க பார்த்தாலும் ஸ்பீக்கர். அதாவது எங்க தெருல மட்டும் ஒரு 8 ஸ்பீக்கர், 8 ஸ்பீக்கர் இருக்கு. இந்த பொணல் மாதிரி தெரியுமா அந்த ஸ்பீக்கர். சரி ஓகே அவ்வளவுதான்டா, எப்படி ரெக்கார்ட் பண்ண முடியாது, மதியமா ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் பாட்டு ஆஃப் பண்றாங்கல்ல, மதியம் ரெக்கார்ட் பண்ண சொல்லிட்டு மதியம் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கேன். அப்போ பூண்டுமா, பூண்டு அருமையான பூண்டுமா, லட்டு பூண்டு அப்படின்னு மிச்சுனு போறானுங்க சவுண்டா. அதுவும் எங்க வீட்டு பக்கத்துல நிறுத்திட்டானுங்க, வண்டி நிறுத்திட்டானுங்க. வரும் வெக்ஸ் ஆகி அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணேன் அவனுக்கு போற வரைக்கும். சரி அவனுக்கு போயிட்டு பிறகு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வண்டியை ஓட்டு வரான் போறான். அது என்ன அதிகம் அப்பா, வண்டியா ஹெலிகாப்டரானே தெரியல, சைலன்சர் மாத்தி வச்சிருக்கான் போல, அவ்வளவு சத்தம். அட போடா நாளைக்கு ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். அதான் இந்த வீடியோ பாப்போம், இந்த வீடியோவாவது எதுவும் தடங்கள் ஏதாவது வருதா இல்ல தடங்கள் இல்லாம நல்லபடியா முடியுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்ப வீடியோக்குள்ள போயிடும். அது நீ நம்ம வந்து சோலோவே விளையாடுவோம். ஃபர்ஸ்ட் சோலோவில் வந்து ஆரம்பிப்போம், அப்புறமேட்டா சோலோ வர்சஸ் டூ, சோலோ வர்சஸ் ஸ்குவாடு அந்த மாதிரிலாம் போலாம். ஃபர்ஸ்ட் சோலோ அப்பா சவுண்ட் கம்மி பண்ணிட்டா அப்பா, ஹலோ அப்பா சவுண்ட் கம்மி பண்ணுமா, சவுண்ட் கம்மி பண்ணு. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே. கடுப்பு ஏத்துறாங்க பாஸ். ஒரு மனுஷன் எதையாச்சு பண்ணி முன்னேல சொன்னா கால வைக்கிறதா கண்ணி வழியா வைக்கிறானு. நம்ம எப்போதுமே பிம்மா சிகிச்சை இருக்கோம், அது எல்லாருக்குமே தெரியும். பிம்மா சிகிச்சை இருக்கும் குறிப்பா என் கூட விளாட என்னுடைய ஸ்குவாடுக்கு தெரியும். நம்ம எப்பவுமே வழக்கமா இங்க இறங்குவோம் அப்படின்ட்டு, வழக்கமா இங்கதான் இறங்குவோம். இங்க இறங்கி அதாவது எங்க ஒரு ரூட் இருக்கு எப்படின்னா, இந்த விமாசி ஷிப்ல இருந்து அப்படியே அந்த மேல அந்த புனல் மாதிரி இருக்குல்ல, அந்த புனல் பக்கத்துல இறங்கிட்டு, சாரி கீழே இறங்கிட்டு அந்த புனல் மேல போயிட்டு திரும்ப அந்த புனல் இருந்து அந்த பக்கம் அந்த ஊருக்கு பேர் என்னவோ தெரியல எனக்கு, கட்டுவா டில்டுவா ஏதோ அது பேர்லாம் எனக்கு தெரியல. அந்த ஊருக்கு போயிட்டு அங்க இருந்து கிளாக் டவர் போயிட்டு கிளாக் டவர்ல இருந்து பீக் வரும், மேட்ச் முடிஞ்சிடும். இப்படிதான் நாங்க வந்து ஸ்குவாட் விடும்போது விளாடுவோம். ஆக்சுவலா இந்த மாதிரி பண்ணதான் ரேங்க் புஷ் பண்றது எங்களுக்கு ஈஸியா இருந்தது. எப்பவுமே ரேங்க் புஷ் பண்றது கிராண்ட் மாஸ்டர் தான் போனது கிடையாது, தெரியும் அந்த அளவுக்கு விளாட்றதுக்கு எங்களுக்கு டைமும் கிடையாது. ஃபர்ஸ்ட் உட்காந்துட்டு 5 மணி நேரம் 6 மணி நேரம் உட்காந்து விளாடுற ஆளு நம்ம கிடையாது. ரெண்டு தான் விளாடுவோம், விளையாட்டு அப்புறம் ஒரு நாய் ஏதோ நாய் ஏறுது சரி ஓகே அதை விட்டுருவோம். அப்புறம் 2 மணி நேரம் விளையாடுவோம், விளையாட்டு அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம், பிரேக் எடுப்போம், அதுக்கப்புறம் திரும்ப மதியமா விளையாடுவோம். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் விளையாடுவோம், பட் கண்டினியூஸா விளையாட மாட்டோம். ஆனா ரேங்க் புஷ் பண்றவங்க கிராண்ட் மாஸ்டர் போன ஆசைப்படுறவங்க எல்லாருமே கண்டிப்பா வந்து தொடர்ந்து தான் விளையாடி ஆகும். அது ரேங்க் புஷ் பண்றவங்களும் தெரியும், தொடர்ந்து விளையாட மட்டும் ரேங்க் புஷ் பண்ண முடியும். இல்லைனா ஏன்னா ஒரு செகண்டுக்குமே வந்து கிராண்ட் மாஸ்டருடைய பாயிண்ட்ஸ் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால வந்து தொடர்ந்து விளையாட மட்டும் தான் போக முடியும். நம்மளுக்கு தொடர்ந்து விளையாடுற பழக்கமே கிடையாது, இந்த விண்ணப்பம் சம் அன்இன்ஸ்டால் பண்ணிடலாமா ஃப்ரீ ஃபயர், காண்டா ஒரு செக் ப்ளூ சோன்ல யாரும் எனிமி நல்லா பாத்தீங்களா, அப்படி எங்க தான் போறான்னு தெரியல. இது அடுத்த வாட்டி பீக்ல தான் இறங்கி பார்க்கணும். ஆ சவுண்ட் கேக்குது எனிமி தூரம் தூரம் வாங்க சார் இரு இரு செய்யாம இந்த கண்ணு
கண்ண மாத்திர பழகம் எங்க தான் வந்து. ஹெட்செட் இல்ல கண்ண மாத்திர பழகம் வரமாட்டேது. அது இந்த ஷிப்ட் பட்டன் நீட்டா இருக்குது இல்ல, அதனால என்ன பண்றேன்னா வந்து நவுத்தி நவுத்தி வச்சுக்கிறேன். சோ வந்து எனக்கு ஒண்ணுல இருக்கிற வேண்டிய விரல் வந்து ரெண்டுக்கு வந்துருது, ரெண்டுல இருக்கிற வேண்டிய விரல் மூணுக்கு வந்துருது, மூணுல இருக்கிற விரல் நாலுக்கு வந்துருது. அப்படி மாத்தி பேசன்ட் அப்படி எடுத்து விட்டேன் பாத்தீங்களா, அந்த ஒண்ணுல இருக்கிற விரல் மாத்தி வந்துருதா, அதனால நான் வந்து ரெண்டு அமுக்கிற அப்படி சொல்லிட்டு மூணு அமுத்துறேன். மூணுல என்ன இருக்கும், சின்ன கண்ணு இருக்கும். அந்த சின்ன கண்ணு நான் இப்ப சுட்டேன் மாட்டீங்க சித்து போயிட்டு. இதுக்காக நீங்க வந்து என்ன வந்து பாட் என்றோ நூப்பு நூப்பு என்றோ சொல்லிடக்கூடாது, நினைச்சிடக்கூடாது சரிங்களா. ஏன்னா நான் பாண்ட் வகையில் கொள்ள வந்த பாண்டுக்கு எதுவும் இறங்கணும் எவ்வளோ மாட்டோம் மாட்டோம் பிடிக்கும். ஆஹா அவன் மேலே எதை கேஸ் போகுது, அவன் அக்கா மாலா கப்சி. ஆஹா அவனுக்கு ஒரு கேங்கு, அவனுக்கு அவனுக்கு பேர் நாங்கள் வச்சு பேருனா அக்கா மாலா கப்சி. அப்படியே உட்காந்து கிட போனது மேலேயே மனதாச்சே இல்லாமல் மேலே உட்காந்து நல்லா என்ன சொல்லுவானுங்க, கடைசியில் இறங்க மாட்டானுங்க. டேய் டேய் இருண்டா இருண்டா டேய், போன வாட்டி என்ன வந்து ஏமாத்தி போட்டீங்க, அதை தூக்கிட்டு சொல்ல வந்து ஒரு கொசு கடிச்சா அந்த கொசு பிறல் ஆகிடாது இந்த மாதிரி நான் தூக்கினு போது வந்து என்ன நீ கடிச்ச அடிச்சு. அதாவது சரி என்ன பண்ணுவான், பாம்பு தான் மூழ்கி போடுவானா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. தோணியே நான் வந்து கேர்லஸ் அனுப்பிட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த கருமாதனம் பிடிச்ச அந்த கண்ணை வந்து இல்லை இல்லை சாரி இந்த கருமா பிடிச்ச கண்ணில் நல்ல கண்ணு தானா, நம்ம இதான் சொடச்சதுன்னு நினைக்கிறேன். அது இப்போ வந்து வேற மேல இருக்கிறானு மேல இருக்கிறானு மேல ஒன்னும் ஆளுங்க இருக்கிறானு அவன் இங்க கூட ஒஞ்சிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. ஆனால் நம்ம எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப்பே கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். மேலதான் இருப்பான் நீங்க பாருங்க. ஆஹா எழுவாய பூக்களையே எரடுத்தும் பார்க்கலையே ஆளால ஒஞ்சியிருப்பு கொத்துதையா. ஆரம்பமே அமக்கல மாதிரி இருக்கு. ஒன்பது 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 காமிக்குது. ஐயோ அடா பா என்ன எல்லாரும் கண்ணு எடுத்து எல்லாரும் கண்ணு எல்லாம் எடுத்துக்கிட்டு ஜாக்கெட் அப்படி எல்லாம் போட்டுருக்கானுங்க கீழே தெரியுதா. அத பாரு ஒருத்தர் இப்பதான் கீழே அவன் கீழே எப்பயா இருக்கிட்டான், இன்னொருத்தரன் அவன் எப்பயா இருக்கும் ஜாக்கெட் அப்படி எல்லாம் போட்டு ரெடியா இருக்கான். வா 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 இந்த பிரகாஷ் ராஜ் கூப்பிடான் தெரியுமா நம்ம படத்துல அந்த மாதிரி வா 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 அண்ணன் கூப்பிடுறான் என்ன ஓடுறா பாண்டி. நீங்க இந்த கத்தி வச்சு கத்திய போறடி மதுரை காரத்துக்கு கடலை வச்சு கையை கையை கத்தின்ற மாதிரி வா. எவ்வளவு மாட்டுடா மாட்டுடா விஷம் தரணும் கத்தி, இது இந்த விஷம் தரணும் கத்திப்பா சொல்லணும் வச்சுக்கேன் நேரம் மேலதான் மருந்தே கிடையாது ட்ரீட்மெண்டே கிடையாது. ஆஹா மேல தரான் மேல தரான்
Just do it! யாரா நீ? அடா பாவி. இந்த மாதிரி ஆளுங்க நம்மளுக்கு மாட்டினா எல்லாரும் இந்த மாதிரி கோஆப்ரேட் பண்ண முடியுமா? Oh my god! Wow! அதாவது லைட்டா பீதா என்ன இருந்தாலும் அது என்ன சொல்றது அசால்ட்டா வரானே அவனுக்கு மண்ணு உருவானது எப்படி அதாவது நீங்க பாத்தீங்கன்னா சார் நீங்க பண்ண வந்து என்ன தெரியுமா என்ன வந்து எட்ஷாட் போடலான்னு ட்ரை பண்ணீங்க ஆனா என்ன பண்ணுவேன் நான் வந்து ஊறுவேன் அது உங்களுக்கு தெரியல நம்ம என்ன பண்றது சொல்லுங்க வெறிகொண்டா வர அப்படியே தெரியும் அப்படியே மண்டை எனக்கு ப்ளூ நம்பர் தவிர ரெட் நம்பர் தவிர வேற எதுவுமே தெரியாது என் ஸ்கிரீன் நான் தான் சொல்லிட்டேன் நான் பாண்டு கில்லு கொள்ள வந்த பாண்டு கில்லு அப்புறம் பாம்பளை செத்த பாண்டு கில்லு சொல்லிட்டு எதுக்கு பாம்பளை செத்த அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க தெரியும் உங்களை மாதிரி ஆளுங்க வரைக்கும் ஒரு இதுவும் பண்ண முடியாது சில பேர் கேட்பானுங்க எங்க இதுலயே ஒரு சில பேர் இருக்கானுங்க எங்க டீம்ல எங்க ஸ்குவாட்ல இருக்கானுங்க பாண்டு கீழ் சொல்லிட்டு எதுக்கு பாம்புல சேர்த்த கேவலமா அச்சிங்கமா அப்படின்னு யானைக்கும் அடி சறுக்கும் தம்பி புரியுதா யானைக்கும் அடி சறுக்கும் அப்படி என்ன அர்த்தம் யானைக்கும் டைல்ஸ்ல எண்ணெய் ஊத்தினா வழுக்கும் யானை இருந்தாலும் வழுக்கி கீழே விழுவும் சொல்ல வர்றாங்க புரியுதா காலம் தாட்டுறோம் ஆச்சு காலம் சாப்பிடுவோம் மஷ்ரூம் ஃப்ரை மஷ்ரூம் ஃப்ரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சரி சார் உண்மையாவே நல்லா பிடிக்கும் இதுல இருந்து இந்த மஷ்ரூம் கிடையாது உண்மையான மஷ்ரூம் ஃப்ரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பா கடைக்காரு கடைக்காரத்தை தான் வாங்கிப்போம் மல்லிகை கடையில் அண்ணாச்சி மூணு குளோபல் பார்சல் சோல்ட் அவுட் சோல்ட் அவுட்
பாத்தீங்களா ஓடுறான் வர 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 அதாவது சார் இத்தோட வீடியோ முடிஞ்சது அம்மா அந்த காயங்களை கம்ப்யூட்டர் வாங்கிட்டாங்களா கேளான்